ஸ்டைலு ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலாக, நான்லாம் வண்டியில் கண்ணாடியே வைக்க மாட்டேன், கண்ணாடியெலாம் வச்சா எப்படி ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வண்டியில் இருக்க கண்ணாடியை வந்து கழட்டி போட்டு வண்டி ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி வந்து நீதிமன்றம் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலான விபத்துகள் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்களை ஒரு சில பேர் ஒழுங்காக ஓட்டாமல் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது, இந்த மாதிரி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாமல் இருக்கனால தான் அதிகமாக வந்து விபத்துகள் எல்லாமே வந்து நடக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருசக்கர வாகனங்களில் வந்து இந்த பெரிய பெரிய வண்டி, குறிப்பாக ஒரு சில இளைஞர்கள்லாம் பெரிய பெரிய வண்டியில் வந்து கண்ணாடி இருந்தால் வந்து அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அது வண்டியோட அழகையே கெடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி இல்லாமல் தான் வந்து வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் அந்த கண்ணாடி தான் வந்து ரொம்ப முக்கியம் வண்டி ஓட்டும்போது வந்து விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு வளைவில் வந்து டேர்ன் பண்ணுறோம்னா பின்னாடி வண்டி வரதா எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அந்த கண்ணாடி தான் வந்து யூஸ் ஆகுது. ஆனால் நம்ம வயவில் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணாடி எடுத்து போட்டு திரும்பும்போது வந்து பின்னாடி திரும்பி வண்டி வருதான்னு பார்க்குறதுல அதிலே வந்து பல விபத்துகள் வந்து நடந்துருது. ஸோ இதனால தான் என்ன வந்து விதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வேணால் நம்ம தமிழ்நாடில் வேணால் புதுசாக இருக்கலாம், இந்த மாதிரி கண்ணாடி இருந்தால் தான் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்றது இந்த ரூல்ஸ் கொண்டு வரதே புதுசாக இருக்கலாம். ஆனால் கர்நாடகா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லை அப்படின்னா வந்து வண்டி உடனே வந்து பிடிச்சிருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சீட் பெல்ட்லாம் போடலன்னா கடுமையாக்கப்பட்டு வந்து ஃபைனெல்லாம் வந்து வாங்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ணாடி இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காண்டி வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் இனிமேல் வண்டிகளில் கண்டிப்பாக வந்து கண்ணாடி வந்து இருக்கணும், கண்ணாடி இல்லை அப்படின்னா வந்து வாரண்டியை கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரத்து பண்ணணும், வாரண்டியை வந்து ரத்து பண்ணணும். ஸோ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகன உற்பத்தியாளர்கள் வந்து அவங்களோட விதிமுறைகளை மாற்றி வச்சுக்கலாம், உங்களோட வாரண்டி விதிமுறைகளை கூட நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் வந்து என்ன பண்ணுவீங்களோ இது பண்ணுவீங்களோ தெரியாது, இனிமேல் வந்து ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்க கண்ணாடியோட தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து யாருக்கு ஒரு சோகமான விஷயமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இளைஞர்கள் வந்து ஸ்டைல் காட்டிட்டு வண்டி ஓட்டணும், ஏன் கண்ணாடிலாம் இருந்தால் அசிங்கமாக இருக்கும்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக வந்து அமையும். இன்னுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வந்து கடுமையாக்கப்படணுங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிற ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் கூட எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒரு வண்டியில் வந்து எவ்வளோ லிமிட் ஸ்பீட் போடணுமோ அதை தாண்டி ஓட்டுறது, இதனால் வந்து அவங்களுக்கு பாதிப்பாகிறத விட வண்டியில் ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்க கூட, ரோட்டில் ஒழுங்காக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதனால் வந்து பாதிப்பாகுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கட்டாயமாக்கப்படணும் எல்லாமே வந்து இப்படின்னா இப்படி தான் வந்து ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபைனலாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்கினா தான் வந்து கொஞ்சமாவது வந்து பயம் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இவங்களும் மாற்றி மாற்றி கொண்டு வந்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை வந்து நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபாரினில் இருக்க மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது வந்து பயம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பயம் வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் சொன்னால் நம்ப மாட்டேங்குது, இந்த கொரோனாவில் வந்து இறக்குறத விட வருஷத்தில் வந்து விபத்தில் இறக்குறவங்க தான் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து விபத்து வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்பவே அதிகமாக விபத்துகள் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து சரியாக ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டி இந்த மாதிரி வந்து மாட்டுறாங்க, இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். மூணு நாள் கழிச்சு நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தால் தான் வந்து உங்களோட வண்டியை கொடுப்போம். ஏதாவது இன்னும் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஒழுங்காக வண்டி ஓட்டி அவங்களையும் காப்பாற்றி ஓட்டி மற்றவங்களுக்காண்டி வண்டி ஓட்டுவாங்க. இப்போலாம் ரோட்டில் வண்டி ஓட்டணும்னா நமக்காண்டி வண்டி ஓட்டுறத விட அடுத்தவங்க வந்து நம்மளை இடிச்சிருவாங்களோ, அடுத்தவங்க வந்து ஓவர் ஸ்பீடில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணி வண்டி ஓட்ட வேண்டியதாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஒரு சோகமான விஷயமாக வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு, இந்த விபத்துகள் வந்து அதிகமாக நடக்கிறது. ஸோ இதை குறைக்கணும்னா அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்து தான் வந்து ஒவ்வொரு நடவடிக்கையை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ கூட வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தாங்க, இனிமேல் வந்து ஆர்டிஓ கிட்ட தான் வந்து போய் எட்டு போட்டு காமிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது, நீங்கள் அப்ரூவ்டு டிரைவிங் இன்ஸ்டியூட்ஸ்லேயே வந்து போட்டு காமிச்சு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா நீங்கள் வந்து அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் வந்து கொண்டு வராங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.